தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிட்டு விடாதேயும்,
என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரை நன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8 விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாயிருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள்.
அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழித்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் சேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு இறைவனிடத்தில் ஜெபிப்போமாக. வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, எங்களை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்து வருபவரே, இந்த அற்புதமான நாளை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு மனதாய் ஒற்றுமையுடன் வாழுங்கள். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டிருங்கள். பிறர் அன்பு பணிகளில் இரக்கச் செயல்களில் ஈடுபடுங்கள். தன்னை விட அடுத்தவர்களையும் அடுத்தவர்களை சார்ந்த நலனிலும்
அக்கறை காட்டுங்கள் என்கிற அழைப்பினை இந்த நாளில் கொடுக்கிறீரே அப்பா. இந்த நாளினை உற்சாகத்தோடு துவங்கிக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்த அதிகாலை ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வான தூதர்கள் எங்களை புடை சூழ்ந்து பாதுகாத்து எல்லாவித ஆபத்து தீங்கு விபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பார்களாக. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிலும் உமது அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் உண்மையும் நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாய் வாழும்போது ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு இனிய நாள், இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் உமது அருளையும் நன்மைத்தனங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற நாள். எனவே மனம் நெகிழ்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்கின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒருமனதவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்கிறார் ஆண்டவர். ஒருமனதாய் நாம் இணைந்து வாழ வேண்டும். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக இருங்கள். ஒரு மனதவராய் நாம் இருக்கும்போது கடவுளுடைய மகிழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்கிறது. அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினுடைய தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய பிளவுகள் வேண்டாம், கட்சி மனப்பான்மை வேண்டாம், வீண் பெருமை வேண்டாம். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்க்கையாயிருக்கிறது. ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் கொடுத்து வாழும்போது அந்த இடத்தில் கட்சி மனப்பான்மைக்கோ வீண் பெருமைக்கோ புகழுக்கோ இடமில்லாமல் போகிறது. சில நேரங்களில் தற்புகழ்ச்சி என்பது அளவுக்கு மீறி இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. வீண் பெருமையை பேசி பேசி நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். அதனால என்ன பிரயோஜனம் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. பிறரை நீங்கள் உயர்வாக கருத வேண்டும். பிறரை சார்ந்தவற்றில் அதிகமான அக்கறையை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னை பற்றியும் தன்னுடைய பெருமையை பற்றியும் தன்னுடைய குலத்தை பற்றியோ தன்னுடைய சாதியை பற்றியோ தன்னுடைய மொழியை பற்றியோ வீண் பெருமை பேசுகிறவர்களே, அதை கைவிட்டு விடுங்கள். அது ஒன்றுக்கும் உதவாது. மாறாக பிறரை உயர்வாக போற்றுவதும் பிறரை சார்ந்தவற்றில் அதிகமான அக்கறையும் ஈடுபாடும் காட்டுவதும் தான் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிறது, உங்களுடைய வாழ்வை உயர்வாக்குகிறது, உங்களை மேன்மையானவர்களாக உன்னத பாக்கியவான்களாக நிறுத்துகிறது. அதை தான் இன்னைக்கு நற்செய்தியும் கூட மிக தெளிவாக எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். நீங்கள் எவருக்காவது விருந்து கொடுக்க விரும்பினால் சொல்லுகிறது, கைமாறு பார்க்காமல் ஏழைகளை, எளியவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை, கால் ஊனமுற்றவர்களை, பார்வையற்றோரை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்கள். நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினரையோ அண்டை வீட்டாரையோ அழைப்பதை விட இப்படி ஏழைகளின் மீதும் கைவிடப்பட்டவர்கள் மீதும் அநாதைகளின் மீதும் நாம் இரக்கம் காட்டுகிற போது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கைமாறு பெற்றுக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருத்தொண்டர் அருட் சகோதரர் ஒருவர் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவருடைய குருப்பட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அவருடைய முதல் திருப்பலியை அவருடைய பெற்றோர்களோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரும் இணைந்து வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும், ஊரிலேயே மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த திருத்தொண்டர் சொன்னார், இல்லை, நான் என்னுடைய முதல் திருப்பலியை என்னுடைய சொந்த ஊரில் நிறைவேற்ற விரும்பவில்லை, மாறாக தொலைவில் இருக்கின்ற அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில்
திருப்பலியை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று முடிவெடுத்து அன்பிற்குரியவர்கள் ஆடம்பரங்களை விரும்பாமல் புகழ்ச்சியை தேடாமல் எளிமையாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் சென்று அங்கு இருந்த 20 குழந்தைகளுக்கு உதவி செய்து துணிமணிகளை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து நல்ல உணவினை வழங்கி அவர்கள் மத்தியில் தன்னுடைய முதல் திருப்பலியை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைந்தார் அந்த திருத்தொண்டர் அன்பிற்குரியவர்களே. ஆம், இன்றைய நாளில் அதற்கான அழைப்பு தான் கடவுள் நமக்கு கொடுப்பது. பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை காட்டுங்கள், அப்பொழுது நம்முடைய நலனும் நம்முடைய தேவையும் நிச்சயம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். கடவுள் நமக்கு நிச்சயம் அதை செய்வார், தருவார் என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தருகிற இந்த இறை வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுத்து இந்த நாளில் பிறர் நலனில் அக்கறை காட்டுகிறவர்களாய், பிறர் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு வாழ்கிறவர்களாய், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்கிறவர்களாய் இருக்கும்போது வீண் பெருமைக்கோ கட்சி மனப்பான்மைக்கோ தற்புகழ்ச்சிக்கோ அந்த இடத்தில் இடமில்லை. தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தே இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தே இறைவா. தீபம் உம் திருஇதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை, அணையாத தீபம் உம் திருஇதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை, உலகின் கோழியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவான், ஒளியாயிருப்பவரே உன் கோயிலானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும், அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்,
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பனை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உங்க ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமுன்னின்றமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே உயிர் திருமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடைய நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். ஜீவன் பாடுது உன் வரவை நாடுது, என் ஜீவன் பாடுது உன் வரவை நாடுது. கடந்தாலும் சோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் சோலம் அழிந்தாலும், உம் வாக்கு மாறாத இறைவா புதுமை பிறந்தது, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது, புனிதம் சேர்த்திடவா. வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர். ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாற்றம் பெற்று கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும்.
சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.